Hi, this is Jayanti. இன்னைக்கு சிம்பிளா ஆனா டெலிஷியஸா ஒரு ரைஸும் அதுக்கு சூட்டபிளான ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணி காட்ட போறேன். இதை எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த ரெண்டு டிஷ்ஷில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்னான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். காலிஃப்ளவர் 1, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு பல்லு 8, ஆயில், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும், அடுத்ததான் நம்ம வந்து சாதம் வேக வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணி வச்சோம்ல, அது நல்லா கொதிக்குது. நம்ம காலிஃப்ளவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 minutes நம்ம இதில் வேக விடலாம். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. நம்ம சாதத்துக்கு வச்ச தண்ணியும் இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசியை, நான் பொன்னி பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், அந்த அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். சாதம் ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம சிம்மில் வச்சு அதை வேக விட்டுறலாம். அடுத்ததான் இந்த காலிஃப்ளவரும் வெந்துடுச்சு, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாதம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்து வந்திருக்குது. இதை மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இதை இப்போ வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 tablespoons அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஒரு 2 tablespoons அளவுக்கு மைதா மாவும் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி வந்து நம்ம பிசைஞ்சிட்டு வரலாம். பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப திக்காக இருக்குல்ல, நம்ம இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் வந்து மைதாவுடைய ரேஷியோ வந்து கம்மியாகவும் கார்ன்ஃப்ளவரோட ரேஷியோ வந்து கூடவும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வேக வச்சு வச்ச இந்த காலிஃப்ளவரை இந்த பேட்டரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம இந்த பேட்டரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது நீங்கள் தனித்தனியாக போடுங்க. ரொம்ப கிளம்சியாக போடக்கூடாது, அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சுக்குங்க. ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கு, அதனால நீங்கள் வந்து லைட்டாக இதை ஃப்ரை பண்ணால் போதும். இதை சிம்லையே வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் டைம் ஒரு தடவை கிறிஸ்பியாக ஆகிறதுக்காக ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து அது கிறிஸ்பியாகும். ஏற்கனவே இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி செகண்ட் டைம் போடும்போது நீங்கள் நல்லா ப்ரௌனிஷாக எடுக்கணும்.
அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மெது மெதுன்னு ஆகிடும்ல, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம்னா. அதை மாதிரி இல்லாமல் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வந்து இந்த வாணலை எடுத்துகிட்டு ஒரு பேனை போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்தே நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு இப்போ இதுக்கு ஒரு 7-8 பூண்டு பழம் நான் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சைனீஸ் இதுக்கே வந்து இந்த பூண்டுலாம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நல்லா இதை நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூடவே நல்லா போட்டு இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 தக்காளியை நல்லா நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் போட்டு இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தின் சோயா சாஸாக இருந்தால் நீங்கள் கூடவே கூட ஊற்றிக்கலாம், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க. அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல டொமேட்டோ கெச்சப், அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்லரியை எடுத்து இதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படி சைனீஸோட இது நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே கோபியில் போட்டிருக்குறோம் உப்பு, அதனால் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லரி ஊற்றினோம்ல, அதனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம நார்மலாக வந்து காலிஃப்ளவர் வாங்கினோன்னா பொரியல் பண்ணுவோம், ஏதாவது அந்த மாதிரி தானே பண்ணுவோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இப்போ இந்த காலிஃப்ளவரில் இந்த கிரேவியெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல டெலிஷியஸான ஒரு மஞ்சூரியன் இந்த லாக்டவுனில் சூப்பரான ஒரு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பொன்னி பச்சரிசி, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, கொத்தமல்லி கொஞ்சம், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், முட்டை 4, ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு சூட்டபிளாக ஒரு ரைஸ் பண்ணலாமா, அதுக்கு ஒரு கடாயை போட்டு நம்ம அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போதும் நம்ம ஒரே மாதிரியே குழம்பு காய் பொரியல்னாக்கா பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும்ல. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதே வச்சு ஆனால் நல்லாவும் செஞ்சு கொடுக்கணும். அதனால் நம்ம வந்து இதை ஒரு 4 முட்டையை எடுத்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து வெந்துட்டு இருக்கட்டும்.
அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவரும் நல்லா இதில் இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்குங்க. எப்போவுமே நம்ம முட்டை எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சோம்புத்தூள் நிறையா போட்டால் தான் வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கரம் மசாலாவும் போட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடித்து வச்சுருக்க இந்த முட்டையை ஊற்றி இதோட நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்கிறோம், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. முட்டை நல்லா பொடிமாஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாதத்தை வந்து நம்ம வடித்து ஆற வச்சோம்ல, அந்த ரைஸை எடுத்து இதில் ஓட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். வடித்ததும் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பவும் ஆற விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவும் வரும். நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக வடிக்கிற அரிசியே நீங்கள் போடலாம். நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது சூப்பரான எக் ரைஸ் ரெடி. இதுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நல்லா ஹாட்டாக மஞ்சூரியனோட சர்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக நல்ல டெலிஷியஸான ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு காலிஃப்ளவர் கிடச்சிச்சு, அதை வச்சு இந்த மாதிரி நான் மஞ்சூரியன் பண்ணேன். அது மாதிரி எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நான் எக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கெல்லாம் இருந்ததுன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு எக் ரைஸு, அதுக்கு வந்து மேட்சிங்கான ஒரு மஞ்சூரியன் செஞ்சு சூப்பராக நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.